ஆப்பிள் அசிஸ்ட் தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரேம் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஐஃபோனில் ரேம் கிளியர் பண்ணுறது அவ்வளோ சிம்பிள் கிடையாது. ஆண்ட்ராய்டு கம்பேர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ சிம்பிள் கிடையாது. பட் யூஸ்வலாக ரேம் கிளியர் பண்ணாமே ஐஃபோன்லாம் பக்காவும் ஒர்க் ஆகும், லேக் ஆகாது, ஜிட்டர் ஆகாது. ஸோ அதனாலே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரேம் ஆப்ஷன் கிளியர் பண்ணுறது ஆப்பிள் கொடுக்கல. ஆனால் ஒரு சில ஸ்டெப்ஸில் வந்து சப்போஸ் இஃப் அட் ஆல் ஃபோன் ஓவர் ஹீட் ஆச்சோ, இல்லை வெயில் வச்சு ஓவர் ஹீட் ஆச்சோ, இல்லை தண்ணிக்குள்ளே போட்டு ஏதாவது ஆப்ஸ் கிப்ஸ் ஓப்பன் ஆகும்னா நம்ம இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ரொம்ப இப்போ ஆண்ட்ராய்டு என்ன பார்த்தீங்கன்னா, இப்படி ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா இங்கே கீழே ஒரு பட்டன் மாரி கொடுத்துருப்பாங்க, அந்த க்ராஸ் பட்டன் மாரி. இல்லை ஒரு டிவைஸ் பொறுத்துருக்கு, அது கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஸ் சில ஃபோன்ஸில் வானி ஷேர் நான் பார்த்த வரைக்கும். ஸோ ஒன்று ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஐஃபோன் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ ஹோம் பட்டன் இருக்கிற டிவைஸும் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும், ஃபேஸ் ஐடி டிவைஸ் வந்து ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இது ஹோம் பட்டன் இருக்கிற டிவைஸு, இதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் இருக்குது, ஃபேஸ் ஐடி இருக்கிற டிவைஸ்க்கு இன்னொரு ஸ்டெப் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எடுத்தோடனே நம்ம ஹோம் பட்டன் இருக்கிற ஃபோனில் எப்படி நம்ம ரேம் கிளியர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம டெஸ்கில் இப்போ ரெண்டு டிவைஸ் இருக்குது, ஒன்று ஐஃபோன் எஸ்சி, இன்னொன்று வந்து ஐஃபோன் 11 ப்ரோ. ஸோ இப்போ ஐஃபோன் எஸ்சியில் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஹோம் பட்டன் டிவைஸ் ஃபஸ்ட்டு எடுப்போம், இதுதான் எஸ்சி. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் ஹோம் பட்டன் டபுள் டேப் பண்ணோம்னா நம்மளுக்கு ரீசெண்ட் ஆப்ஸ்லாம் வரும். ஸோ இந்த ஆப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபோர்ஸ் க்ளோஸ் ஆயிரும் ரேம் போகணும்னா. சரி, இப்போ ஆப்ஸ் ஒரு பேக்ரவுண்டில் லோட் பண்ணி வைக்கலாம், ஏன்னா நம்ம ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ லோட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சொல்கிற ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து சில ஃபோனில் மேலே இருக்கும், சில ஃபோனில் சைட்லேயும் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பவர் பட்டன் அமுக்கி பிடிக்கிறோம். 1, 2, 3. அப்போ வந்து இந்த ஸ்லைட் பவர் ஆஃப் பட்டன் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அடுத்த ஸ்டெப் தான் முக்கியமான ஸ்டெப், இந்த ஹோம் பட்டன் இருக்குல்ல, ஹோம் பட்டன் வந்து ஒரு 10 செகண்ட், மினிமம் ஒரு 10 செகண்டுக்கு நம்ம வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணோம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, ஓகே 6 செகண்டில் வந்துடுச்சு. ஸோ இப்போ இப்படி ஆட்டோமேட்டிக்காக அது ஹோம் ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ ஆப்ஸ் ஓப்பன் பண்ணால் 3 ஃபர்ஸ்ட்லேருந்து லோட் ஆகுது பாருங்கள். ஸோ இது என்ன அர்த்தம்னா, ரேம் வந்து கிளியர் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த ஃபோனில் வந்து 2 GB ரேம்னு நினைக்கிறேன். ஸோ 2 GB ரேம் கிளியர் ஆகி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாக எம்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து நம்ம வந்து iPhone 10 iPhone 12 Pro, அதாவது ஃபேஸ் ஐடி இருக்கிற டிவைஸில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு ஹோம் பட்டன் கிடையாது. ஸோ நம்ம முக்கியமான ஒரு ஸ்டெப் பேஸ் பண்ணோம், அது வந்து அக்சசபிலிட்டி போயிட்டு டச் போயிட்டு அதில் நம்ம வந்து அசிஸ்டிவ் டச்சுன்றது வந்து ஆன் பண்ணணும். ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பண்ணலாம் அது பண்ணி வச்சுக்கோங்க. அசிஸ்டிவ் டச்ன்றது ஒரு ஃப்ளோட்டிங் பட்டன், அதை நம்ம எங்கே வேணால் நம்ம ஸ்க்ரீனில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவைஸில் எப்படி பண்ண போகிறோம்னா, லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் அப் டவுன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் ப்ராக்கர்ஸ். அதேமாரி அப்போ ரைட் சைடில் என்னென்னு பார்த்தோன்னா சைட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படின்னா, வால்யூம் அப், வால்யூம் டவுன், அப்புறம் சைட் பட்டனை ஒரு 1 செகண்டு பிடிச்சா அப்படின்னா நம்ம ஸ்லைடர் வந்துடும். ஸோ பண்ணலாம், 1, 2, 4 பண்ணலாம், நம்மளுக்கு ஸ்லைடர் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் அசிஸ்டிவ் டச் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹோம் பட்டன் வந்து ரெப்ளிகேட் பண்ண போகிறோம், இதை வர்ச்சுவலாக பண்ண போகிறோம். அதில் நம்மளுக்கு வந்து பட்டன் நிஜமாகவே இருந்தது, ரெப்ளிகேட் பண்ணால் நம்மளுக்கு ரீசெண்ட் அப்ளை பண்ணாகும். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு பட்டன் இல்லாத குறைய நம்ம அந்த அசிஸ்டிவ் டச் வச்சு நிறைவேற்றிக்கிறோம். ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணால் நம்மளுக்கு இதுமாரி ரேம் கிளியர் ஆகிரும். சரி, உள்ளே போகலாம். ஸோ ரீசெண்ட் அப்ளை கிளியர் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ஐபேடில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி இதில் ஐபேடில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சேம் ப்ராசஸ் தான், வால்யூம் அப், வால்யூம் டவுன் அண்ட் பவர் பட்டன் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வந்துடும். நம்ம நேரம் என்ன பண்ணோம், அசிஸ்டிவ் டச் ட்ராக் பண்ணி அசிஸ்டிவ் டச் கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி ஹோம் வரும். நீங்கள் ஹோம் பட்டன் அமைக்க பிடிச்சிங்கன்னா ரேம் கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஸோ நம்ம ரீசெண்ட் ஆப்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் ரீலோட் ஆகுது. ஸோ அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து ரேம் ஐபேட்லேயும் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு. இந்த பதிவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ரேம் எப்படி ஒரு ஆப்பிள் டிவைஸில் கிளியர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஐஃபோன் யூசர்ஸ் வந்து பண்ணுற தப்பு, அதாவது நம்ம பண்ணக்கூடியாத தப்பு, நம்ம வந்து நார்மல் டே ஒரு எவ்ரிடே யூசேஜில் பண்ணுறத நம்ம வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸு, உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப தேவை, அதையும் மறக்காமல் நீங்கள் பதிவு பண்ணிடுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட்.